பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி உரை. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி. கொரோனா தொற்று சவாலை திறம்பட எதிர்கொண்டு வருவதாக பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர்கள் நாளை கொரோனா பாதிப்பு குறித்து முக்கிய ஆலோசனை. கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற கார்கில் விஜய் தினம் இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் ராணுவத்தினருக்கு வீர வணக்கம். இலங்கைக்கு 400 மில்லியன் டாலர் ரொக்கத்தை வழங்கி உதவ இந்தியா ஒப்புதல். இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம். வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் தொடங்கும் என அறிவிப்பு. இதுவரை 14 லட்சம் இந்தியர்கள் சொந்த ஊர் திரும்பினர். தமிழகம் முழுவதும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு. அனைத்து கடைகளும் அடைப்பு. சாலைகள் வெறிச்சோடின. விரிவான செய்திகள். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கார்கில் போர் வெற்றி தினமான இன்று இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களின் பெருமைகளை எடுத்துரைத்த பிரதமர் கொரோனா தொற்று சவாலை இந்தியா திறம்பட எதிர்கொண்டு வருவது குறித்தும் விளக்கினார். எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் மிகவும் விசேஷம் நிறைந்தது ஆகும். இன்று கார்கில் போர் வெற்றி தினமாகும். 21 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளன்றுதான் இந்திய இராணுவம் கார்கில் போரில் வெற்றி கொடியை நாட்டியது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பாரத நாட்டின் பூமியை அபகரிக்கவும் உள்நாட்டில் நிலவி வந்த பூசல்களிலிருந்து தங்களது மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் பாகிஸ்தான் கார்கிலில் வெற்று சாகசத்தை கட்டவிழ்த்து விட்டது என்று பிரதமர் கூறினார். பயரு அஹாரான் சப் காஹூச்சோ ஜோஹர் ஹித் அன்ஹித் தாகுச்சோ என்ற பழமொழியை குறிப்பிட்ட பிரதமர் அனைவருடனும் வன்மம் பாராட்டுவதுதான் தீயோரின் இயல்பாகும் என்பதே இதன் பொருள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். நட்புக்கரத்திற்கு பதிலாக முதுகில் குத்தும் கயமைத்தனத்தை பாகிஸ்தான் வெளிப்படுத்தியதாகவும் ஆனால் பாரத நாட்டின் வீரம் நிறைந்த நம் வீரர்கள் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கார்கில் போரில் நாம் பெற்ற வெற்றியை மக்கள் சமூக ஊடகத்தில் ஹேஷ்டேக்கில் நினைவு கூறி வருவதாகவும் பாரத அன்னைக்கு இப்படிப்பட்ட சத்புத்திரர்களை ஈன்றளித்த இந்திய இராணுவ வீரர்களின் தாய்மார்களுக்கு தாம் வணக்கங்களை காணிக்கையாக்குவதாகவும் பிரதமர் கூறினார். हम सभी को याद है कि गांधी जी ने हमें एक मंत्र दिया था। उन्होंने कहा था कि यदि कोई दुविधा हो कि तुम्हें क्या करना है तो तुम भारत के उस सबसे असहाय व्यक्ति के बारे में सोचो और स्वयं से पूछो कि क्या तुम जो करने जा रहे हो उससे उस व्यक्ति की भलाई होगी। कारगिल ने हमें दूसरा मंत्र दिया है। कोई महत्वपूर्ण निर्णय लेने से पहले हम ये सोचें कि क्या हमारा ये कदम उस सैनिक के सम्मान के अनुरूप है जिसने उन दुर्गम पहाड़ियों में अपने प्राणों की आहुति दी थी। महात्मा गांधी அடிகளின் கருத்தியலை முன்னெடுத்துச் சென்ற அடல் அவர்கள் கார்கில் போரின் போது நமக்கெல்லாம் மற்றும் ஒரு மந்திரத்தை அளித்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். போர் நிலவும் சூழல்களில் நாம் செய்யும் செயல்களும் பேசும் வார்த்தைகளும் எல்லையில் நெஞ்சுரத்தோடு இருக்கும் இராணுவ வீரர்களின் மனோபலத்தின் மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மனோபலத்தின் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஒரு சிலர் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் சமூக ஊடகங்களில் நாட்டுக்கு கேடு தரும் கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் மக்கள் ஒன்றுபட்டு கொரோனா பெருந்தொற்றோடு போராடி வருவது பல்வேறு சந்தேகங்களை தவறு என நிரூபித்து காட்டியிருப்பதாகவும் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் விகிதம் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்தே இருப்பதாகவும் இறப்பு விகிதமும் கணிசமான அளவிற்கு குறைந்து காணப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள அபாயம் இன்னும் விலகிவிடவில்லை என்றும் பல இடங்களில் இந்த தொற்று வேகமாக பரவியும் வருகிறது என்றும் கூறியுள்ள பிரதமர் முகக்கவசம் அணிதல் ஒரு மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல் தொடர்ந்து கைகளை கழுவுதல் போன்றவற்றை முழு எச்சரிக்கையுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜம்முவில் இருக்கும் திரேவா கிராம பஞ்சாயத்தின் தலைவர் பல்பீர் கவுர் 30 படுக்கைகள் கொண்ட கொரோனா தடுப்பு தனிமைப்படுத்துதல் மையத்தை ஏற்படுத்தி மக்கள் கைகளை கழுவ தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதேபோல் காஷ்மீரைச் சேர்ந்த மேலும் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவரான ஜைதுனா பேகம் என்பவர் தனது பஞ்சாயத்தில் வாழும் மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் முகக்கவசங்கள் ஆகியவற்றை விநியோகம் செய்ததோடு நடவுக்கான விதைகளையும் ஆப்பிள் செடிகளையும் வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காஷ்மீரில் அனந்த்நாக் ஊராட்சி தலைவர் முகமது இக்பால் என்பவர் 50,000 ரூபாய் செலவில் தானே முயன்று ஒரு கிருமி நாசினி தெளிப்பான் கருவியை வடிவமைத்து உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் பீகாரில் பல பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மதுபனி ஓவியம் வரையப்பட்ட முகக்கவசங்களை தயாரிக்க தொடங்கியுள்ளதாகவும் இது மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ள பிரதமர் மணிப்பூர் அசாம் மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் மூங்கில்களைக் கொண்டு தண்ணீர் பாட்டில்கள் டிஃபன் பாக்ஸுகள் ஆகியவற்றை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் பிஷன்பூரில் இப்போதெல்லாம் 30-க்கும் மேற்பட்ட குழுக்கள் இணைந்து லெபன் கிராஸ் எனப்படும் எலுமிச்சை பொருட்களை விளைவித்து வருவதாகவும் 4 மாதங்களில் அது விளைந்து பயிராகி எண்ணெய் சந்தைகளில் அவை நல்ல விலைக்கு விற்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லே லடாக் கட்ச் பகுதியில் அந்த பள்ளத்தாக்கு வறண்ட நிலத்தின் பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட பாதாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சூரிய சக்தியால் இயங்கும் உலர்த்தி மற்றும் வெப்பமுண்டாக்கி கருவிகள் மூலம் மக்கள் சுகாதாரமான முறையில் உலர்த்தி விற்பனை செய்வதாகவும் டிராகன் பழங்களை பயிர் செய்வதில் பாராட்டத்தக்க முயற்சிகளை அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இத்தகைய முயற்சிகளே சுயசார்பு இந்தியாவின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பீகாரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஜெய்ப்பூர் மற்றும் புவனேஸ்வர் சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு தற்போது தங்களது கிராமத்திலேயே முத்துக்களை விளைவிக்க தொடங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் பயிற்சிகளும் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். அடுத்த சில நாட்களில் வரும் ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். 7 ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்தியாவின் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் வளமையை உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டுமென்றும் இதன் மூலம் உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் என்றும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். பள்ளி இறுதித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் ஹரியானாவின் பானிபட் பகுதியைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த விநாயக் என்ற பேட்மிண்டன் வீரருடனும் கலந்துரையாடினார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவைச் சேர்ந்த உஸ்மான் சையப் என்ற மாணவருடனும் பிரதமர் கலந்துரையாடினார்.
தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் 490 மதிப்பெண் எடுத்த மாணவி கன்னிகாவுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். கன்னிகாஜி வணக்கம். வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். First of all, I would like to congratulate you for your great success. Thank you, sir. When I hear of Namakkal, I think of the Ajneyar temple. Yes, sir. Now I will also remember my interaction with you. Yes, sir. So, congratulations again. Thank you, sir. You would have worked very hard for exams. How was your experience while preparing? I was working hard from the start, so I didn't expect this result, but I have written well, so I will get a good result. What were the expectation? 485 or 486, like that I thought, sir. And now? 490. So what is the reaction of your family members and your teachers? They were so happy and they were so proud, sir. Which was your favorite subject? Mathematics. Oh, and what are your future plans? I am going to become a doctor, if possible, in ASMC, sir. Mm-hmm. And your family members are also in a medical profession or somewhere else? No, sir. My father is a driver, but my sister is studying MBBS, sir. Arava. So first of all, I will do the pranam to your father, who is taking lot of care of your sister and yourself. It's a great service he is doing. Yes, sir. And it's an inspiration for all. Yes, sir. So my congratulations to you, your sister and your father and your family. Thank you, sir. Idan pinnar. இந்தியாவிலிருந்து 7 கடல்கள் தாண்டி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள சிறிய நாடான சூரினாம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, இன்றைய சூழ்நிலையில் சூரினாம் நாட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் 5வது தலைமுறையாக அங்கு வசித்து வருவதாக தெரிவித்தார். சூரினாம் நாட்டில் வசிப்பவர்களில் 4 பேரில் ஒருவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்கள் போஜ்புரியின் வழக்கு மொழியான சர்னாமி என்ற மொழியை பேசி வருவதாகவும், இந்த கலாச்சார தொடர்புகள் இந்தியர்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் விஷயம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பருவமழை காலத்தில் நோய்கள் பெருகும் அபாயம் இருப்பதால் மக்கள் தூய்மையின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேத கஷாயம் போன்றவற்றை மக்கள் அருந்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்று ஒருபுறம் பெரும் சவாலை ஏற்படுத்தி வரும் நிலையில், அசாம், பீகார் போன்ற மாநிலங்களில் கடும் வெள்ளமும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். எதிர்வரும் சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் தாம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவோம், மன உறுதியை மேற்கொள்வோம், புதியவற்றை கற்போம், கற்பிப்போம், கடமைகளை தவறாது செய்வோம் ஆகியவற்றையே தாம் வலியுறுத்துவதாகவும் பிரதமர் கூறினார். 1ஆம் தேதி லோக்மான்ய திலகரின் 100வது ஆண்டு நினைவு நாள் வருகிறது என்றும், அவருடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை நம் அனைவருக்கும் உத்வேகமும் ஊக்கமும் அளிக்கக்கூடியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் உடல் நலத்தை பராமரித்து தங்களது குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமென்றும், எதிர்வரும் அனைத்து பண்டிகைகளை முன்னிட்டும் தாம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டார். நாமக்கல்லை சேர்ந்த லாரி ஓட்டுநரின் மகளான கனிகா சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 490 மதிப்பெண் எடுத்தது குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அவரை பாராட்டினார். அவர் மாணவிக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமது கருத்துக்களை எடுத்து கூறினார். இதற்கிடையில் நாட்டின் பிரதமர் தங்களிடம் உரையாடியதை மிக பெருமையாக கருதுவதாகவும், மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவியும் அவரது பெற்றோரும் தெரிவிக்கின்றனர். என்கிட்ட வந்து பிரதமர் நரேந்திர மோடியை
ஆல்ரெடி பேசியிருந்தாரு, அதை பற்றி மன் கி பாத்லேயும் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ தூரம் ஒரு பெரிய பிரதமராக இருக்கவங்க வந்து எங்களுக்காக எங்களோட சக்ஸஸ் பற்றி இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயமா இருக்குது. இதுக்காக நாங்கள் வந்து எல்லா எங்களுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் மோடிக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் அவர்கள் வந்து இப்போ மன் கி பாத்தில் பேசும்போது எங்கள் பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பாராட்டினார். அவர் எங்களுக்கு பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப மனதார நன்றி பாராட்டி உங்களுக்கு ரொம்ப பணிவுடன் இருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து நாமக்கல்லையும் நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயரையும் எங்கள் ஃபேமிலியும் பாராட்டி பேசுனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுலேருந்து நாங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாமக்கல் மக்களுடைய சார்பாக எங்கள் ஃபேமிலியோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் பள்ளியில் உள்ள கணிகா தேசிய அளவில் 490 மதிப்பெண் எடுத்து ஒரு மெரிட் ரேங்க் வாங்கியிருக்கிறது. எங்கள் பள்ளிக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவள் ரைட் ஃப்ரம் த பிகினிங்கிலிருந்தே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஒரு கடின உழைப்பு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோ ஒவ்வொரு ஸ்லிப் டெஸ்ட்லேயும் அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் எங்கள் பள்ளியின் தாளாளர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு 1 lakh ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த பொண்ணை நாங்கள் வந்து படிக்க வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நாங்கள் ஃப்ரீயாக நீட் கோச்சிங்கு கூட கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயம் நல்ல அது வந்து டாக்டர் ஆகும் அப்படிங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு புவர் ஃபேமிலி, அதாவது ஒரு டிரைவராக இருந்து இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த பொண்ணு பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு ஒரு என்ன வியக்கத்தக்க விஷயம்தான். இந்த மாதிரி எத்தனையோ புவர் ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்னும் நிறைய சாதிக்கணும். ஸோ நிறைய நாட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்மிக்கும் அவங்க போய் ஒரு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியுடன் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர்கள் நாளை கொரோனா பாதிப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்த ஆலோசனையின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அந்தந்த மாநிலங்களின் மூத்த அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். நாட்டிலேயே அதிக பாதிப்புடைய மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. அங்கு 350,000 அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆபரேஷன் விஜய் என்ற நடவடிக்கை மூலம் இந்திய மண்ணில் ஊடுருவிய பாகிஸ்தான் ராணுவத்தினரை இந்திய ராணுவத்தினர் கார்கில் பகுதியிலிருந்து ஓட ஓட விரட்டி அடித்தனர். இந்தியாவிடம் சரணடைந்து பாகிஸ்தான் கார்கில் பகுதியை விட்டு வெளியேறிய ஜூலை 26 ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வீரமரணம் எய்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை விரட்ட இந்திய ராணுவம் மேற்கொண்ட கார்கில் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஜூன் மாதம் தொடக்கத்தில் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள். இவர்களை விரட்ட இந்திய ராணுவம் கார்கில் போரை தொடங்கியது. இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26 கார்கில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. 21வது கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போர் இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் பறைசாற்றும் விதத்தில் அமைந்ததாகவும் இந்த வெற்றி தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்றும் இந்திய ராணுவ தரப்பில் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1999 ஆபரேஷன் விஜய்க்கு தலைமை தாங்கிய வீர் சக்ரா விருது பெற்ற மூத்த ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷி இந்த ஆண்டு லடாக்கில் நடைபெறும் கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வு லடாக் எல்லையில் உள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளித்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கார்கில் வெற்றி தினம் இராணுவத்தினரின் அச்சமற்ற உறுதிப்பாட்டிற்கும் வீரத்திற்கும் அடையாளம் என தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இது குறித்து தெரிவித்துள்ள அவர், தாய் நாட்டை காக்க எதிரிகளுடன் போராடி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். இவர்களின் குடும்பத்தினருக்கு நாடு எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாட்டின் சுதந்திரத்தன்மையும் ஒருங்கிணைப்பையும் பாதுகாக்க தனது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இராணுவ வீரர்களின் தேசப்பற்றுக்கும் வீரத்திற்கும் எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற போராடிய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக வீரமரணம் அடைந்த வீரர்களின் நினைவாக மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின் போது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே, கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங், விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ்குமார் சிங் ஆகியோரும் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ராணுவ வீரர்களின் எல்லையற்ற தியாகத்திற்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வணக்கம் தெரிவித்துள்ளார். இந்திய தாயின் வீரமிக்க மகன்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நாட்டை வெற்றி பெறச் செய்ய உயிர் தியாகம் செய்ததாக அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் இந்திய இராணுவத்தினருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மணல் சிற்பத்தை அஜய் குப்தா என்ற கலைஞர் வடிவமைத்துள்ளார். இலங்கைக்கு 400 மில்லியன் டாலர் ரொக்கத்தை வழங்கி உதவ இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து 400 மில்லியன் டாலர் ரொக்கத்தை இலங்கை மத்திய வங்கிக்கு பரிமாற்றம் செய்ய இரு தரப்பிற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 2022 நவம்பர் மாதம் வரை 400 மில்லியன் அளவுக்கு ரொக்கத்தை இலங்கைக்கு பரிமாற்ற இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இரு தரப்புக்கும் இடையே பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த மே மாதம் 23 மற்றும் 27 தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது இந்தியாவிற்கு வழங்க வேண்டிய கடனை இலங்கை செலுத்துவதற்கு தேவையான வழிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா காரணமாக இந்தியாவிற்கு இலங்கை செலுத்த வேண்டிய 1 பில்லியன் டாலர் கடன் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அப்போது பிரதமர் உறுதியளித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு கலந்துரையாடல் கார்கில் வெற்றி நாள். பங்கேற்கிறார்கள் கர்னல் சதாசகாயம் பீட்டர், மேனாள் ராணுவ அதிகாரி மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் சந்திக்கிறார் ந ஜெகநாத். இன்று மாலை 6:30 முதல் 7 மணி வரை நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள் கார்கில் வெற்றி நாள் கலந்துரையாடல். செய்திகள் தொடர்கின்றன. வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கி நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் தாயகம் திரும்பி வருகின்றனர். இதுவரை 3 கட்ட திட்டப்பணிகள் முடிவடைந்து தற்போது 4ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் ஆகஸ்ட் முதல் தேதியில் தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதற்கான விமான சேவை பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் வெளிநாட்டில் எந்த ஒரு இந்தியரும் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை 8,14,000 இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நாடு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் உலக புகழ்பெற்ற குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் இமயமலை சாரலில் விளையும் குங்குமப்பூக்கள் உலக புகழ்பெற்றவையாகும். மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த இந்த அரிய வகை குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கு பதிவு செய்வதற்கான சான்றிதழை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் கிரீஷ் சந்தர், குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெற மத்திய அரசு சான்றிதழ் வழங்கியுள்ளது மிகச்சிறந்த நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார். இது ஜம்மு காஷ்மீர் அடையாளமாக திகழும் குங்குமப்பூவை உலக வரைபடத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்தில் தற்போது நிலைமை மெல்ல சீரடைந்து வருகிறது. அசாம் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த பலத்த மழையால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. 26 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி 97 பேர் உயிரிழந்துள்ளனர். மீட்புக் குழுவினர் 47,000 மக்களை வெள்ளத்திலிருந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தியுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் மேலும் 36,145 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததன் மூலம் இதுவரை மொத்தம் 885,577 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் 48,661 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 13,85,522 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே 705 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கையும் 32,063 உயர்ந்துள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 366,368 பேர் பாதிக்கப்பட்டு 207,194 பேர் குணமடைந்துள்ளனர். 13,389 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 129,531 பேர் பாதிக்கப்பட்டு 113,068 பேர் குணமடைந்துள்ளனர். 3,806 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 90,942 பேர் பாதிக்கப்பட்டு 33,750 பேர் குணமடைந்துள்ளனர். 1,796 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 88,671 பேர் பாதிக்கப்பட்டு 43,255 பேர் குணமடைந்துள்ளனர். 985 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 52,466 பேர் பாதிக்கப்பட்டு 40,334 பேர் குணமடைந்துள்ளனர். 455 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 18,098 பேர் பாதிக்கப்பட்டு 8,611 பேர் குணமடைந்துள்ளனர். 59 பேர் உயிரிழந்தனர். இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் 6,988 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 206,737 அதிகரித்துள்ளது. மேலும் 7,758 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 151,055 அதிகரித்துள்ளது. நேற்று 89 பேர் உயிரிழந்ததால் அதன் எண்ணிக்கை 3,409 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1,329 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 1,62,007,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 648,513 பேர் உயிரிழந்தனர். 99,16,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 43,15,700 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 149,398 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,61,692 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 23,96,434 பேர் பாதிக்கப்பட்டு 86,496 பேர் உயிரிழந்துள்ளனர். 16,17,480 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,06,720 பேர் பாதிக்கப்பட்டு 13,192 பேர் உயிரிழந்துள்ளனர். 597,140 பேர் குணமடைந்துள்ளனர். மெக்சிகோவில் 385,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 43,374 பேர் உயிரிழந்தனர். 247,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் இன்று மருத்துவமனைகள், மருந்தகங்கள், பால் நிலையங்கள், அவசர ஊர்திகள் ஆகியவற்றுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியின் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. 438 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் June 26 முதல் August 5 வரை 10 நாட்களுக்கு திருவிழா நடத்தப்படுவது வழக்கமாகும். அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்ளும் இத்திருவிழா இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் பங்கேற்பின்றி தொடங்கியது.
இதைத் தொடர்ந்து நாள்தோறும் நடைபெறும் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் பிரார்த்தனைகள் அனைத்தும் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் இதில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கைக்கு அகதிகள் இரண்டு பேரை கள்ளத்தோணியில் அனுப்பி வைத்த இரண்டு பேர் உளவுத்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை அகதிகள் அந்நாட்டு எல்லையான காங்கேசன் துறைமுகத்தில் வந்து இறங்கிய போது அவர்களை கைது செய்து இலங்கை கடற்படையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நாகையைச் சேர்ந்த இருவர் 25,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு தங்களை கள்ளத்தோணி மூலம் காங்கேசன் துறைமுகத்தில் இறக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இலங்கை கடற்படையினர் சென்னையில் உள்ள உளவுத்துறை மற்றும் தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் அகதிகள் வைத்திருந்த செல்போன்களை பறிமுதல் செய்து அதில் பதிவாகியிருந்த எண்களையும் சென்னை உளவு பிரிவினருக்கு தெரிவித்தனர். இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த இருவருக்கு இச்சம்பவத்தில் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் இறை தேடி ஊருக்குள் வந்த சிறுத்தை ஒன்று அங்கிருந்த கிணற்றில் விழுந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பாதுகாப்பாக மீட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு நாசிக் பகுதியில் கிணற்றில் விழுந்த சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் மீட்டனர். இச்சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் கூண்டு ஒன்றை கிணற்றிற்குள் இறக்கிய போது சிறுத்தை அக்கூண்டிற்குள் நுழைந்தது. இதையடுத்து கூண்டை வனத்துறையினர் கிணற்றில் இருந்து மேலே தூக்கி சிறுத்தையை பாதுகாப்பாக மீட்டனர். வனப்பகுதியில் அதற்கான வசிப்பிடங்கள் குறைந்ததன் மூலம் சிறுத்தை அடிக்கடி ஊருக்குள் நுழைந்து பொதுமக்களை தாக்கி வீட்டு விலங்குகளையும் பிடித்துச் செல்வதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி. கொரோனா தொற்று சவாலை திறம்பட எதிர்கொண்டு வருவதாக பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர்கள் நாளை கொரோனா பாதிப்பு குறித்து முக்கிய ஆலோசனை. கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற கார்கில் விஜய் தினம் இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் ராணுவத்தினருக்கு வீர வணக்கம். இலங்கைக்கு 400 மில்லியன் டாலர் ரொக்கத்தை வழங்கி உதவ இந்தியா ஒப்புதல். இருதரப்புக்கும் இடையே ஒப்பந்தம். வந்தே பாரத் திட்டத்தின் 5ஆம் கட்ட பணிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் தொடங்கும் என அறிவிப்பு. இதுவரை 14 லட்சம் இந்தியர்கள் சொந்த ஊர் திரும்பினர். தமிழகம் முழுவதும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு. அனைத்து கடைகளும் அடைப்பு. சாலைகள் வெறிச்சோடின. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.